ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர வழியில நைன்டிட்டாரு மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இந்த ஐசியூல தான் இருப்பாரு. மூச்சு வந்து கொஞ்சம் இதுவா ஃப்ரீயா இது பண்ண முடியல, மூச்சு தனவா இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அதான் என்ன ஆச்சுன்னு சொல்லி தான் வந்தோம். நீங்கள் நிறைய பேச வேணாம், ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாது. இப்போ எப்படிண்ணா இருக்கு உடம்பு? இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஆஹா, மூச்செல்லாம் விட முடியுதாண்ணா? ஒன்று சரியா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, சரியா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே அதான் என்ன ஆச்சுன்னு சொல்லி தான் வந்தோம். நீங்கள் இப்போ தான் சரியாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்க சொல்லியிருக்காங்க? இன்னும் 10 நாள் இருக்கணுமா? இப்போ எப்படி நான் இருக்கு உடம்பு? இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஆஹா, மூச்செல்லாம் விட முடியுதாண்ணா? மூச்சு விட முடியுதா? ஆஹா, நீங்கள் நிறைய பேச வேணாம், ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்களுக்கு தீவிரமான இருதய நோய் காரணமாக சென்னை ஓம்புதூர் அரசு மருத்துவமனையில் அவரை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நாங்கள் அவரை நேரில் மீட் பண்ணலான்னு போயிருந்தோம். அங்கே ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்ட போண்டாமணி அவர்களை பார்க்க அவருடைய நண்பர்களும் சினிமா செலிபிரிட்டி சில பேரும் வந்திருந்தாங்க. 58 வயசான போண்டாமணி அவர்களை உள்ளே போய் மீட் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இன்னும் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் மாஸ்க் அவர் மாட்டியிருக்கிறதுனால அவர் பேசுறது கிளியராக புரியாத சூழ்நிலையில் போண்டாமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றதை உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி நான் உங்களுக்கு இப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்கும்போது, கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ ஒரு விஷவாயு அவர் தாக்கினதாகவும் அதனால் அவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு உடனே போய் ட்ரீட்மெண்ட் மேற்கொண்டதா அவர் சொல்லியிருக்காரு. உடம்பு சரியில்லை, அதுவும் தீவிரமான சிகிச்சையில் இருக்கக்கூடிய நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏன் போகல அப்படின்னு கேட்கும்போது, பிரைவேட்டுக்கு போனால் எனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு, அதையும் தாண்டி அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா தான் தராங்க, எனக்கு அந்த லெவலுக்கு வசதியும் கிடையாது, எனக்கு போக விருப்பமும் கிடையாது, அதனால தான் நான் இங்கே வந்து போண்டாமணி அவர்கள் தெரிவிச்சாரு. வடிவேலு, விவேக் போன்ற காமெடி ஜாம்பவான்களோட நிறைய படங்களை நடிச்சவர் தான் போண்டாமணி. இலங்கையை சார்ந்த இவர் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த நாட்டுக்கு போயிருந்த இயக்குனர் கே பாக்கியராஜோட ஏற்பட்ட பழக்கம் மூலயமா அவருடைய படத்தில் இவர் துணை வேடத்தில் நடிக்க சான்ஸ் கிடச்சிது. அதன் மூலயமா தமிழ் சினிமாவில் இவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். இந்த சூழ்நிலையில் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப தீவிரமான சிகிச்சை பிரிவில் இன்னைக்கு காலையில் அவரை அட்மிட் பண்ணாங்க. இப்போ போண்டாமணி அவர்கள் அப்சர்வேஷனில் இருக்கார். இன்னும் கொஞ்ச நாட்களில் அவர் பூர்ண குணமடைஞ்சு வீடு திரும்புவார்னு எதிர்பார்க்கப்படுது. சார், போய் பார்த்தீங்களா சார்? ஆமாம், போண்டாமணி சார் பார்த்தோம். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாங்க. ஒரு இன்னும் ஒரு 2 டேஸ் அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு இஷ்யூ. நல்லா இருக்கு, நல்லா பேசுறாரு. இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு வந்து இந்த ஐசியூல தான் இருப்பாரு, அதுக்கப்புறம் தான் நார்மல் இருந்து போடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாக்குறாரு, எல்லாரும் பாக்குறாரு, உட்கார்றாரு, பேசுறாரு, இதுவாதான் இருக்காரு. மூச்சு வந்து கொஞ்சம் இதுவா ஃப்ரீயா இது பண்ண முடியல, மூச்சு தனவா இருக்குது அப்படின்னாங்க. பட் ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப தீவிரமான சிகிச்சை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நேற்று அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர வழியில் மயங்கிட்டாருன்னு சொன்னார், அவரே சொன்னார். இப்போ எந்திரிச்சு நார்மலாக இருக்காரு, சாப்பிட்றாரு, கரெக்டாக இருக்காரு. ஸோ இப்போ மூச்சு வர்றது மட்டும் ப்ராப்ளம் இருக்கு, அவங்களுக்காக வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க. இப்போ வந்து பயப்படுற மாதிரி வந்து நல்லா இருக்கு, நார்மலாக இருக்காங்க. நல்லா இருக்கு, சரியாக இருக்கு. ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் எத்தனை வருஷமாக அவர் உங்களுக்கு தெரியும்? நாங்கள் திரையில் படத்துக்கு, ஆமாம், இவருக்கு அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 25 வருஷமாக கூட்ட சேரா நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஒரு 25 வருஷம் எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு. இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க சார், வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, 200 படம் கிட்ட நடிச்சிருக்காரு. ஸோ என்ன சப்போர்ட் வந்திருக்கு இண்டஸ்ட்ரி சைடில்? இல்லை, அவருக்கு இதாக இருக்குன்ற நியூஸே இன்னைக்கு தான் தெரிய ஆரம்பிச்சு. இன்னைக்கு தான் அப்படியே வரும், கண்டிப்பாக இப்போ எல்லாமே கேட்குறாங்க. ஃபோன் பண்ணி இப்போ என்கிட்ட இவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு எப்படி இருக்காரு அப்படின்னு எல்லாமே வந்து நல்ல விஷயம் இருக்கிறாங்க. தப்பா இருக்காரு, சரியாயிடும். நீங்கள் ஸ்டெயின் பண்ணாதீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பார்க்க தான் மெயினாக வந்து. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு சொல்லி தான் வந்தோம். நீங்கள் இப்போ தான் சரியாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்க சொல்லியிருக்காங்க? இன்னும் 10 நாள் இருக்கணுமா? இப்போ எப்படிண்ணா இருக்கு உடம்பு? இப்போ உடம்பு பரவாயில்லையா?
மூச்சு எல்லாம் விட முடியுதானா? மூச்சு விட முடியுதா? நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்களுக்கு தீவிரமான இருதய நோய் காரணமாக சென்னை ஓம்புதூர் அரசு மருத்துவமனையில அவரை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நாங்க அவரை நேர்ல மீட் பண்ணலாம்னு போயிருந்தோம். அங்க ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்ட போண்டாமணி அவர்களை பார்க்க அவருடைய நண்பர்களும் சினிமா செலிபிரிட்டி சில பேரும் வந்திருந்தாங்க. 58 வயசான போண்டாமணி அவர்களை உள்ள போய் மீட் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இன்னும் 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் மாஸ்க் அவர் மாட்டியிருக்கிறதுனால அவர் பேசுறது கிளியரா புரியாத சூழ்நிலையில போண்டாமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றத உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி நான் உங்களுக்கு இப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்கும்போது, கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ ஒரு விஷவாயு அவர் தாக்கினதாகவும் அதனால அவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு உடனே போய் ட்ரீட்மெண்ட் மேற்கொண்டதா அவர் சொல்லியிருக்காரு. உடம்பு சரியில்லை, அதுவும் தீவிரமான சிகிச்சையில இருக்கக்கூடிய நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏன் போல அப்படின்னு கேட்கும்போது, பிரைவேட்டுக்கு போனா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு, அதையும் தாண்டி அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா தான் தராங்க, எனக்கு அந்த லெவலுக்கு வசதியும் கிடையாது, எனக்கு போக விருப்பமும் கிடையாது, அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் போண்டாமணி அவர்கள் தெரிவிச்சாரு. வடிவேலு, விவேக் போன்ற காமெடி ஜாம்பவான்களோட நிறைய படங்களை நடிச்சவர் தான் போண்டாமணி. இலங்கையை சார்ந்த இவரு சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த நாட்டுக்கு போயிருந்த இயக்குனர் கே பாக்கியராஜோட ஏற்பட்ட பழக்கம் மூலயமா அவருடைய படத்துல இவரு துணை வேடத்துல நடிக்க சான்ஸ் கிடைச்சது. அதன் மூலயமா தமிழ் சினிமால இவரு இன்ட்ரடியூஸ் ஆனாரு. இந்த சூழ்நிலையில இவருக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப தீவிரமான சிகிச்சை பிரிவுல இன்னைக்கு காலையில அவரை அட்மிட் பண்ணாங்க. இப்போ போண்டாமணி அவர்கள் அப்சர்வேஷன்ல இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அவர் பூர்ண குணமடைஞ்சு வீடு திரும்புவார்னு எதிர்பார்க்கப்படுது. சார் போய் பாத்தீங்களா? மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பேசுறாரு. இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு வந்து இந்த ஐசியூல தான் இருப்பாரு, அதுக்கப்புறம் தான் நார்மல் எடுத்து போடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாக்குறாரு, எல்லாரும் பாக்குறாரு, உட்காராரு, பேசுறாரு, இதுவா தான் இருக்காரு. மூச்சு வந்து கொஞ்சம் இதுவா ஃப்ரீயா இது பண்ண முடியல, மூச்சு தளர்வா இருக்குது அப்படின்னாங்க. பட் ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப தீவிரமான சிகிச்சை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நேற்று அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர வழியில் மயங்கிட்டாரு சொன்னார், அவரே சொன்னார். இப்போ எந்திரிச்சு நார்மலாக இருக்காரு, சாப்பிட்றாரு, கரெக்டாக இருக்காரு. ஸோ இப்போ மூச்சு விடுறது மட்டும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றக்காக வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க. இப்போ அப்படி பயப்படுற மாதிரி வந்து நல்லா இருக்கு, நார்மலாக இருக்காரு, நல்லா இருக்கு, சரியா இருக்கு. ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் எத்தனை வருஷமா அவர் உங்களுக்கு தெரியும்? நாங்கள் திரையில் படத்துக்கு இவருக்கு அதுக்கு நமக்கு ஒரு 25 வருஷமா கூட்ட சேராங்க. 15 வருஷம் நிகழ்ச்சியெலாம் நிறைய பண்ணியிருக்கோம், படங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இவரு நாளாக தான் படங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு 25 வருஷம் ஆள எனக்கு ஒரு 15 வருஷம். இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க சார், வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, 200 படம் கிட்ட நடிச்சிருக்காரு. ஸோ என்ன சப்போர்ட் வந்திருக்கு இண்டஸ்ட்ரி சைடில்? இல்லை, அவருக்கு இதாக இருக்குன்ற நியூஸே இன்னைக்கு தான் தெரிய ஆரம்பிச்சு. இன்னைக்கு தான் அப்படியே வரும், தான் கண்டிப்பாக. இப்போ எல்லாமே கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி இப்போ என்கிட்ட இவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு எப்படி இருக்காரு அப்படின்னு எல்லாமே வந்து நல்ல விஷயம் இருக்கிறாங்க. தப்பா தெரியாது, சரியாயிடும். நீங்கள் ஸ்டெயின் பண்ணாதீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பார்க்க தான் மெயினாக வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். நண்பர்கள் நல்ல பண்பு ஆரம்பிச்சு